கடிந்து ஒரு வார்த்தை பேசினது கிடையாது, யார்கிட்டையும் கூப்பிட்டதும் கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் ஃபாதர் பெரிய ஃபுட்பால் பிளேயர் இருந்தாங்க சொல்லுவாங்க. எங்கள் ஃபாதர் வேட்டத்துலாம் போவாங்க. துப்பா வச்சுக்க வச்சுருந்த ஒரே ஆசிரியர் எங்கள் இளையங்குடியில் பரம்புடி பக்கத்தில் இளையங்குடி ஒரே ஆசிரியர் எங்கள் அப்பா சொல்லுவாங்க. யார் வந்தாலும் சரி ஏதாச்சும் விரும்பி விருப்பத்தோடு இது ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு கேட்டால் எங்கள் அப்பா ஒன்று பேசி கொடுத்துருங்க. ஸோ அன்பை மட்டும் இல்லை, இப்போ இருக்கிறது எல்லாத்தையுமே எல்லா வீட்டும் மாற்ற முடியும் உதவி செய்யணும் இருக்கணும். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப அதிகமாக நல்லா படித்து வந்து பின்னால் நல்ல உத்தியோகம் பார்த்து அப்புறம் அதுக்கப்புறம் தான் உனக்கு அப்புறம் உள்ள தம்பி தங்கச்சிகளெல்லாம் நீ கரையேற்றணும். காப்பாந்தவுடைய பிறப்பு உனக்கு தான் இருக்குது, குடும்ப பிறப்பு உனக்கு தான் இருக்குது அப்படின்ட்டு அடிக்கடி. நான் ரொம்ப சின்ன பையனா, ஒரு 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கூட சாப்பிடும்போது தூங்க போகும்போது படிக்கும்போது எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதே மைண்டுக்கு இருந்துகிட்டே இருக்கும். வெளியே பார்க்குறப்ப என்ன தோணும், என்ன ஒரு சின்ன பையன்கிட்ட போய் இவ்வளோ பெரிய ஒரு ஆசிரியர் வந்து குடும்ப பிறப்பு வந்து பின்னால் சும்மா போகிறது நீ தாங்கிற ஒரு விஷயத்தை இப்போ வலியுறுத்தணுமா இந்த வயசுலேயே ஒரு பையனுக்கு அப்படின்னு நினச்சிருப்பாங்க. எனக்கு அப்போ நினைக்க தோணல, அப்பா என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு. என்ன என்னுடைய அப்பா என்ன விருப்பப்பட்டாங்களோ குடும்பத்தை நான் பராமரிக்கணும், தாங்கணும், தம்பி தங்கைகளுடைய வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொன்னது மட்டும் என் உள்ளூர் என் மைண்டுக்கு இருந்துகிட்டே இருந்ததுனால மறுபடியும் சினிமாவுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் இல்லை எங்கள் அப்பா சொன்ன மாதிரி தம்பி தங்கைகளுடைய எதிர்காலத்துக்கு என்னுடைய முழு பங்களிப்பையும் நான் செஞ்சு வச்சேன். எப்போ எங்கள் அப்பா வந்து எந்த நேரத்துலையும் எங்கள் அப்பா அங்கே தவறாமல் சொல்கிற உடல் நல்லா ஹெல்த்தை மட்டும் நீங்கள் கவனிச்சுக்கோ வாரத்துக்கு ரெண்டு நாளாச்சும் நீ ஆயில் பாஸ் கண்டிப்பாக எடுக்கணும், ஏன்னா அவங்க எடுப்பாங்க கரெக்டாக ஆயில் பாஸ் எடுக்கிறது அந்த பழக்கம். அதனால் எங்கேயாவது சில மாதங்கள் ஒன்று ரெண்டு மாதம் வரண்டா கூட எப்பா திடீர்னு அப்பா ஞாபகம் வந்து பஸ்னா உடனே அன்றைக்கி ஆயில் பாஸ் எடுத்துருவேன். அது சனியாக தானே நான் பார்க்கவே மாட்டேன். அப்பா ஞாபகம், அப்பா சொல்லிட்டாங்களா சரி நீ இப்போ ஆயில் பாஸ் எடுத்துருவோம். அது அப்பாவுக்கு செய்கிற ஒரு ஒரே ஒரு எனக்கு ஒரு பெரிய குறை எப்பவுமே இப்ப நினைச்சு பார்ப்பேன் பல விஷயங்கள் நம்ம அப்பாவுக்கும் சரி அம்மாவுக்கும் சரி நம்ம செய்ய தவறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க அப்பா சில சமயம் என்ன பண்ணுவாங்க, நல்ல தமிழ் படங்கள் பார்த்துட்டாங்கன்னா, ஈவினிங் ஷோ பார்த்துட்டாங்கன்னா, யாராச்சும் நண்பர்களோட போய் தனியாக பார்த்துட்டாங்கன்னா நான் வீட்டில் தூங்கிட்டு இருப்பேன். என்னை எழுப்பி தம்பி இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குப்பா நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி கையில் காசு கொடுத்து அனுப்பிச்சு வச்சுருவாங்க. படத்துக்கு நான் செகண்ட் ஷோ போய் பார்ப்பேன் படத்தை. ஆனால் இங்கே வந்தப்போ எங்கள் அப்பா நான் ஒரு டேரக்டர் ஆனதுக்கப்புறம் எந்த ஷூட்டையும் எங்கள் அப்பா நான் அழைச்சி கொண்டது கிடையாது. குறிப்பாக தங்கப்பதக்கம் நாடு மாதம் சார் இங்கே போட்டுட்டு இருந்தாலும் அப்பா இங்கே வந்திருக்காங்க, அம்மாவோட வந்திருக்காங்க, ஒரு நாள் கூட நாட்டுக்கு கூப்பிட்டு போகணும் அப்படின்னு நான் நினச்சது கிடையாது. அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு போகணும்னு நான் நினச்சி பார்த்தது கிடையாது. இதெல்லாம் தான் நான் நினச்சி பார்க்கும்போது ஏன் அங்கெல்லாம் நம்ம கூப்பிட்டு போகலன்னு அந்த இடங்களுக்கெல்லாம் சந்தோஷப்பட்டிருப்பாங்க அப்படின்னாக்க நான் நினைக்கும் போது அது ஒரு மாதிரி ஒரு என்ன தோணவே இல்லை. இப்போ சின்ன பிள்ளைமா நினச்சி பார்க்குறேன், சரி ஷூட்டி தான் கூப்பிட்டு போகிறேன் அப்பா அம்மா நான் கூட்டிகிட்டு இத்தனை ஒரு ஊட்டி கொடைக்கானல் அங்கே இங்கே காஷ்மீர் வரைக்கும் ஹிமாலயத்து வரைக்கும் கூட அவங்களை கூப்பிட்டு போயிருக்கலாமே அவங்கள நினச்சி பார்க்கும்போது முடிஞ்சு போச்சிடலாம். அவ்வளோதான், இப்போ நினச்சி என்ன பண்ணுறது. ஆனால் அவங்களை வந்து வாழ்கிற காலத்திலேயே அவங்களுக்கு காட்ட வேண்டிய மரியாதை தான் காட்டி வைங்க. சும்மா நான் அவங்க போனதுக்கப்புறம் அவங்க ஃபோட்டோ மாட்டி மாறப்படுறதுல எங்கே மன அர்த்தமும் கிடையாது. இப்போ எங்கள் அப்பாவுக்கு செய்ய தவறுனதை நான் நினச்சி பார்த்து வருத்தப்படுறேன். நாளைக்கு நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு செய்ய தவறுனதை நினச்சி நீங்கள் வருத்தப்படக்கூடாது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அப்பா அந்த ஒரு இப்போ ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் வாங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். உலகத்தில் பெருசாக அச்சீவ் பண்ணுவாங்க, பெரிய சாதனையாடுனா ஒரு நல்ல தகப்பனாக இருக்க முடியும் மகனுக்கு நினச்சி பார்த்தீங்கன்னா நல்ல அன்புடன் இருக்கும். அவனும் உண்மையான மனுஷன், பெஸ்ட் ஹியூமன் பீயிங்காக இருக்கும். அதுதான் பெரிய அச்சீவ்மெண்ட் லைஃப். பெரிய சாதனைகளை பிடிச்சாலும் அவன் ஒர்ஸ்ட் ஹியூமன் பீயிங் ஆனால் ஹீஸ் நாட் அட் ஆல் ஹியூமன் பீயிங். இந்த அப்பாங்கிற ரோல் அதி முக்கியமான ஒரு ரோல். ஒரு படத்துக்கு ஒரு டைரக்டருடைய ரோல் போல டைரக்டர் என்ன தீர்மானித்தாரோ அதுதான் படம். ஒரு தகப்பன் என்ன தீர்மானித்து வாழ்கிறானோ அதுதான் அவன் மகன்.
இந்த டைரக்டருக்கு அந்த டைரக்டர் தான் எங்கள் அப்பா தான் பெரிய டைரக்டர்.